இன்று தமிழகத்தில் 48வது சுற்றுலா தொழில் பொருட்காட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்போடு இணைந்த சங்கமான ஜார்ஜ் வியாபார சங்கத்தினுடைய தலைவர் அனீஸ் அவர்கள் எடுக்க தொடங்க பிறகு தமிழகத்திலே இதுவரை இல்லாத வகையில், ஏன் இந்தியாவிலே இதுவரை இல்லாத வகையில் புதிதாக 2 திட்டங்களை இங்கு முறைப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு விமானம் தாங்கிய கப்பல், அதே போன்று 200 அடி பள்ளத்திலே இங்கே மரணக்கிணர் போகின்ற சாகசங்களை எல்லாம் காட்டக்கூடிய நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். இது இப்பொழுதுதான் தமிழகத்திலே முதல் முறையாக இன்று 48வது சுற்றுலா பொருட்காட்சி தான் காமிக்கப்படுகிறது. ஆகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், ஒவ்வொரு துறையும் சிறக்க வேண்டும் என்ற அக்கறையோடு ஒவ்வொரு துறையும் கண்காணிப்போடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இன்று சுற்றுலா பொருட்காட்சி என்பது மிக நவீன முறையிலே நவீனப்படுத்தப்பட்டு மக்கள் முழுக்க முழுக்க உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் தயார் செய்யப்பட்ட கைகளால் தயார்பட்ட செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாம் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிரந்தரமாக இந்த பொருட்காட்சியை தொடர்ந்து, இன்னைக்கு சென்னை பார்த்தீங்கன்னா பெரிய டைம் போக்குவரத்துலாம் நமக்கு இருக்காது, மெரினா கடற்கரை இருக்கிறது, வெஸ்டர்னகர் கடற்கரை இருக்கிறது, பிறகு சுற்றுலாத்தலம் என்பது நமக்கு இல்லவே இல்லை. ஆகவே இதை நிரந்தர சுற்றுலாத்தலமாக உருவாக்கப்பட வேண்டும். உலகத்தரம் வாய்ந்து இன்று உலகமே வியக்கத்தக்க வகையில் சுற்றுலாத்தரமாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகசோடி பேரவைப்பு வலியுறுத்துகிறது. இதற்கு மத்திய அரசு பெருமளவிலே பங்கு பெற்று இன்று உலகம் முழுவதும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உள்நாட்டில் உள்ள லட்சத்தீவுக்கு போய் வந்த காட்சிக்கு பிறகு எல்லா மக்களுமே லட்சத்தீவுக்கு போகலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. இன்று இந்தியாவில் அதிகமாக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள், தமிழகம் விமான நிலையத்தை பார்த்தீங்கன்னா போதும், மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லுவதை தவிர்த்து உள்நாட்டிலே என்னென்ன வசதிகள் இருக்கு ஏற்படுத்த வேண்டுமோ, நீங்கள் நம்ம சென்னை மெரினா பயிற்சியிலெல்லாம் இன்னும் பல்வேறு திட்டங்களை உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தினால் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பொருளாதாரம் நம் உள்நாட்டிலே தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு மத்திய அரசு மாநில அரசுகள் இணைந்து கடுமையாக முயற்சி எடுத்து தமிழகத்திலே சுற்றுலாத்தலம் நிறைய இருக்கிறது. இன்று மலை அரசு என்று சொன்னால் ஊட்டி தான், அதே போன்று எல்லா பகுதியுமே சுற்றுலாத்தலங்கள் இருக்கிறது. கன்னியாகுமரி முதற்கொண்டு இந்த சுற்றுலாத்தலங்கள் இல்லாத மாவட்டமும் மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே எல்லா தலங்களையும் மேன்மைப்படுத்தினால் இல்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்தினுடைய மக்களும் தமிழகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் தொழில் வளம் கூடும், பொருளாதாரம் கூடும். இதை மாண்புமிகு முதலமைச்சர் கனிவான பார்வைக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் எடுத்துச் செல்ல இருக்கிறது. இதை கட்டாயமாக செய்து கொடுத்தால் நாளை வருங்காலத்தில் தமிழகம் என்பது சுற்றுலா தலத்திலே தலைத்தோங்கும் என்பதில் இந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. இல்லை, அதாவது உள்நாட்டில் அதிகமாக கைவினையால் போய் செய்யப்பட்ட பொருள்கள் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய கடைகள் இருக்கிறது. அதே தான், அதே ஏன்னா அதுக்கு மேலே மக்கள் வந்து இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மக்கள் எளிமையாக வரக்கூடிய இடம் ஒரே இடம் பொருட்காட்சி தான். மற்ற நீங்கள் ஈஸியாரெலாம் போனீங்கன்னா 1000 ரூபா, 1500, 2000 ரூபா, 1500 ரூபா டிக்கெட்டு. சாமானிய மக்கள் போக முடியாது. சாமானியன் குடும்பத்தோடு வரக்கூடிய ஒரே இடம் இந்த சுற்றுலாத்தலம் தான். இதை மேன்மைப்படுத்தி வச்சுருக்கிறோம். இன்றைக்கு இந்த கப்பல், இன்றைக்கி விமானம் தாங்கி கப்பல் என்பது சாதாரணமாக 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்யப்பட்டு தான் அது அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த மரணக்கிணறு என்பது தமிழகத்திலே இதுவரை இல்லாதவைகளை 200 அடி ஆழப்படுத்தப்பட்டு மிக சாகசமான முறையில் செயல்படுத்த உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் காண வேண்டும் என்பது சொல்லுகிறோம். எதுமா ஸ்டார்டிங்லேருந்தே நிறைவாக இருக்கும். இப்போ பொருள் இப்போ 3 நாளாக நல்ல கூட்டம், கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களுக்கு மேலே வந்து போயிருக்காங்க. இதுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க. காவல்துறை அதிகாரிகளும் அரசுத்துறை அதிகாரிகளும் இயந்திரமாக பாடுபட்டு நல்ல ஒத்துழைப்பு நல்கினார்கள்.
வரக்கூடிய மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தரப்பட்டது, எந்த அசம்பாதமும் இல்லை. ஆகவே காவல்துறைக்கும் தமிழ்நாடு வணிகசூட பேரவை சார்பாக மனமாற நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அந்த அளவு சிறப்பாக இருக்கு. ஆமாம், இல்லை விபத்து ஏற்படலையே சார், என்ன விபத்து ஏற்படுச்சு அதெல்லாம் கிடையாது. யார் சொன்னாங்க? ராங் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு போல்டு லேசர் லூஸாக இருக்குது, உடனே ஸ்டாப் பண்ணி சரி பண்ணுறாங்க. அது ஒன்றும் விபத்து பெறுதல் ஒன்றும் கிடையாது. இப்போ அதுவும் இப்போ அது போன்ற நிலைப்பாடு கூட இருக்கக்கூடாது என்பதில் மிக அதுதான் அதை அதாவது அது கூட இருக்கக்கூடாது என்பதற்காக மிக கண்காணிப்போடு இதை நாங்கள் பராமரித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசு துறை அதிகாரிகளும் அதுக்கு ஒத்துழைப்பு தர்றாங்க, அது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதில் நாங்கள் ரொம்ப கவனமாகவே இருக்கோம். இன்னும் நாள் கழிவு நீ 20 நாள் இருக்கு, 70 நாள் இருக்கு, 70 நாளுங்கிறது இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆகலாம். அதை மக்கள் வரத்தை பொறுத்து தான் இருக்கும். ஆகவே அதில் மாற்றம் இல்லை. கடந்த ஆண்டு ஒரு 50 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இந்த ஆண்டு அதுக்கு மேலே வரணுங்கிறதுக்காக தான் எதிர்பார்ப்பாக இருக்கு. இப்போ இதுவரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் வந்து 8 லட்சத்துக்கு பேர் மேலே வந்திருக்காங்க இது வரைக்கும். ஆ இல்லை, அதாவது நிரந்தரமாக பண்ணுன்னு சொல்லி அரசு கொடுத்துட்டா நாங்கள் பல்வேறு திட்டங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் வெளிநாடுகள்லாம் போகிறோம், நம்மளாம் பார்த்துருப்பீங்க. நம்மளும் வெளிநாடு போகும்போது அங்கே ஒரு சுற்றுலாத்தலத்தை பார்க்குறோம். இன்றைக்கி சிங்கப்பூர் போனீங்கன்னா சந்தோஷான ஒரு இடம் இருக்குது. சந்தோஷ இடம் பார்க்குறதுக்கு ஒரு கட்டணம் இருக்கிறது, மிக நவீன முறையில் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ நம்ம தமிழகத்தில் அது போன்ற நிலைப்பாடு ஏற்படுத்த முடியும். இன்றைக்கி தனியார் மையம் என்பது நீங்கள் நம்ம கட்டணம் இல்லாத சாலையெல்லாம் இந்த பக்கம் 10 அடி இந்த பக்கம் 10 அடி விரிச்சாச்சுன்னா கட்டணமாக்கிடுறாங்க. இது நான் என்ன சொல்கிறேன்னா, புதிதாக ஒன்று உற்பத்தி செய்து அது கட்டணம் வசூலிங்க, தப்பே இல்லை. மக்கள் போவாங்க, இருக்கிற கட்டணம் செலுத்தாத சாலையை மீண்டும் எங்களை கட்டணம் செலுத்தக்கூடிய வாய்ப்பை அரசு தவிர்க்கணுங்கிறத கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் அது போன்ற நிலைப்பாடுகளை அரசு எடுப்பதற்கு நாங்கள் பல திட்டங்கள் வச்சுருக்கோம், அதை அரசுக்கிட்ட முறையிடுவோம்.